அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கவா, யா அல்லாஹ் இதை மாத்தி வேற உத்தரவு கொடு கேட்கவா? ஒன்றும் கேட்கல. எது அல்லாஹ் உத்தரவோ நபிக்கே இல்லாஹி மாஷா அல்லாஹ். மகன் சொன்னாங்க வாப்பாட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், பாப்பா என்ன அறுக்கும் போது என் முகத்துல நீ குப்புற கவுத்தி வச்சிருந்த, ஏன்னு சொன்ன என் கழுத்துல கத்தி வைக்கும் போது நீங்க என் மேல உள்ள பாசத்தால அல்லாட உத்தரவு நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது ஒரு கிணல் கல்வில வரக்கூடாது, அதனால என் பச்சை நீங்க குப்புற வச்சிருங்க. அல்லாஹு அக்பர். புலி எட்டடி பாஞ்சா குட்டி பதினாலு அடி பாயுதுங்க. யாரு சொல்ற? இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். மலக்குகள் எல்லாம் ஆடி போயிட்டாங்க மாஷா, வானலோகத்து மலக்குகள் எல்லாம் துடிச்சுட்டாங்க. எல்லாம் இப்படி ஒரு காரியமா? ஆ யாரு? ஹலீல் அல்லாடைய ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எதையெல்லாம் சொன்னானோ அத்தனைக்கு மாஷா அல்லாஹ். அதாவது தன்னுடைய தன் மீது தன்னுடைய திரு அடியாரான நபியான ரசூலான உலுல் அஸ்மான தன் ஹலீலான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மீது எப்படி மஹப்பத் வச்சிருக்கிறாங்கன்னு அல்லாஹ் துனியாவுக்கு காட்டுறான். மாஷா அல்லாஹ். அல்லாவின் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி மஹப்பத் வச்சிருக்கிறாங்கன்னு அல்லாஹ் என்ன துனியாவுக்கு காட்டுறான். மாஷா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேர்ல எவ்வளவு மஹப்பத் வச்சிருக்கிறாங்க, புரியுதா? அல்லாஹ் பேர்ல அல்லாவின் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு மஹப்பத் வச்சிருக்கிறாங்க அல்லாஹ் காட்டுறான். மாஷா மனசிலாவதா? அல்லாவின் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு மஹப்பத், ஷதீத் மஹப்பத், பயங்கரமான மஹப்பத், கடுமையான மஹப்பத். அல்லாவுக்காக எதையும் செய்வான். அல்லாஹ் சொன்ன அல்லாஹ் திருநாமத்தை கேள்விப்பட்டுட்டா துடிச்சிருவாங்க. மாஷா அல்லாவின் மீது கொண்ட மஹப்பத், அல்லாங்கிற திருநாமத்தை கேட்டா என்ன துடிச்சிருவாங்க. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் மீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு மஹப்பத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்சிருக்கிறாங்கன்னு அல்லாஹ் காட்டுறான் துனியாக்கு. மாஷா அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவனுடைய ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் எவ்வளவு மஹப்பத் வச்சிருக்கிறான் அல்லாஹ் காட்டுறான். மாஷா புரியுதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக எப்படி இதையும் குர்பான் செய்வாங்க, அல்லாஹ் பேர்ல எவ்வளவு மஹப்பத் வச்சிருக்கிறாங்கன்னு அல்லாஹ் காட்டுறான் துனியாவுக்கு. மாஷா அல்லாஹ். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையெல்லாம் கடந்து இவ்வளவு மஹப்பத் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பேர்ல மஹப்பத் வச்சிருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த விஷயத்திலையும் தன்னோடு என்ன செய்யல, சேர்த்து நிஸ்பா செஞ்சு தன்னோட பக்கத்தில் வைக்கல. ஹலீல் கூட்டாளி வாங்க. உதாரணம், அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனா பாபுல வாசல்ல நிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு ஹபீபுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் போனா என்ன யுஜ்ரிஸுஹு மஅல் குர்சி
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய குர்சில தனக்கு பக்கத்துல உட்கார வைக்கிற மாஷா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் புரியுதா சலவா சொல்லி போதீங்க அல்லாஹு ஸல்லி வ ஸல்லிம் அலா சையிதினா அவர்கள் மீது என்ன அல்லாஹ் வச்சிருக்கிற முஹப்பத்தையும் ஹகீகத்தே முஹம்மதியா ஷானே முஹம்மதியா இவைகளை பற்றி குர்ஆன் ஹதீஸுடைய நூறாணியத்தில் தெளிவான விளக்கங்கள் இல்லாமல் மாஷால்லாஹ் என்ன பலரும் தடுமாறக்கூடிய காலத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவன் ஹபீப் அக்ரமான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹல் பைத் அத்ஹார் தௌலத்துல் அல் ஈமான் ஹாஜா மூனு தஸ்தியோட ஃபைசான்ல தெளிவான ஞானத்துல அல்லாஹ் நம்மள சாபிதாக்கிறான் ஆமீன் தெளிவான நிலையில இருக்கிற பாஷா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவுதான் அல்லாஹ் குர்பான் ஆன பொழுது அல்லாஹ் இப்ராஹிமை மாஷா அல்லாஹ் இவ்வளவு குர்பானியத்தை கபூல் செய்து எந்த விஷயத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் என்ன செய்யல தன்னோடு அல்லாஹ் அவனோடு பக்கத்துல வைக்கல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவருடைய அஸ்மா சிஃபத்துகளை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் என்ன செய்யல காட்டல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனை விட்டு இப்ராஹிமை பிரிக்க கூடாது அப்படி அல்லாஹ் என்ன செய்யல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து தன்னோடு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் சேர்த்து எதிரையும் சொல்லல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனுக்கு குர்பான் போட வேறு எந்த ரசூல் குர்பானும் இல்லை துன்யாவுக்கு அல்லாஹ்வால அவ்வல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய நாலன் ஷரீஃபுடைய சதுக்கால ரிசாலத் ஹாசில் ஆனதுதான் நூஹ் நபிக்கு துன்யாவுக்கு அல்லாஹ்வுடைய முதல் ரசூலா வந்தது நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ளையிலே என்ன நூஹ் நபியின் சொந்த மக கண்ணானுக்கு என்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த ஈமா கொள்ற நசீப் இல்லாம போயிடுச்சு கண்ணான் காபிரா போயிட்டான் நூஹ் நபி பெத்த புள்ள காபிரா போயிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மக்களை எல்லாம் இஸ்மாயில் நபி இஸ்ஹாக் நபி ரெண்டு பேர் மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய எல்லா உத்தரவுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் உத்தரவு இது சொன்னாலும் அது அத்தனைக்கு லப்பைக் 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 எந்த மறுபேச்சும் பேசாதவங்க ஆனா இப்படி எல்லாம் இருந்தும் அல்லாஹ் தபாரக வதஆலா என்ன செய்யல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அவருடைய அஸ்மா சிஃபத்தை கொண்டு அல்லாஹ் அலங்கரிக்கவில்லை அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபத்துல அவங்களுக்கு அல்லாஹ் இடம் கொடுக்கல அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யல இடம் கொடுக்கல அல்லாஹ்வுடைய ஹலீல் அல்லாஹ்வுடைய ஹலீல் மாஷா அல்லாஹ் புரியுதா ஆனா அல்லாஹ் அவருடைய சொந்த அல்லாஹ்வுடைய சொந்த பண்புகள் அல்லாஹ்வுடைய சொந்த பண்பு சிஃபத்துனா என்ன சொன்னோம் பண்பு அப்படி சொன்னோம்ல சிஃபத்துனா என்ன பண்பு பண்புனா புரியுதா
அல்லாஹ்வுடைய சும்மா தலையாட்டுறதல்ல, புரிய கட்டி புரிய மனிதர்கள் உட்கார்ந்து சும்மா கேட்கறதுக்கா இல்லைங்க, விளங்குதா? அங்க எங்க மஜ்லிஸுக்கு போற மஜ்லிஸ் அல்ல இது. அவனுடைய அஸ்மா சிஃபாத்துகளை என்ன செய்யல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் என்ன செய்யல, அதுல கூட்டாக்கல, அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. அப்ப இப்ராஹிம் நபிக்கே கிடைக்காம போன பிறகு மத்த நபிமார்கள் ரசூலுல்லாஹி பத்தி பேசணுமா? புரியுதா? மூசா நபியை விட அஃதல், உயர்ந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட உயர்ந்தவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படி உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னு சொன்னா அப்ப மற்ற நபிமார்கள் ரசூல்மார்களை பத்தி பேசணுமா? பேசுறதுல என்ன விஷயம் இல்லை, சொல்றது புரிஞ்சா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி, எல்லா நபிமார்கள் ரசூல்மார்கள்ல மூசா நபி ரொம்ப விசேஷமானவங்க, அல்லாஹ்வோட கலாம் செஞ்சவங்க, அல்லாஹ்வோட முகாலமா பண்ணவங்க, அல்லாஹ்வோட பேசினவங்க. மூசா நபியை விட அல்லாஹ்வோட பேசின மூசா நபியை விட அஃதல் யாரு? ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கே ஒரு விஷயம் கிடைக்கல, அவங்களுக்கு அல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கலன்னு சொன்னா அப்ப மற்ற நபிமார்களை பத்தி பேச செய்யணும். புரியுதா? விஷயம் இல்லை. அல்லாஹ் தபாரக் வதஆலா அவனுடைய ஹபீப் அக்ரமான ருஹுல் வஜூத் சைதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகள் சிஃபாத்துகள் வெளிப்படுதுன்னா அந்த சிஃபாத்தே ரசூலுல்லாஹ் கொண்டு தான் வெளிப்படும். அல்லாஹ்வுடைய தாத்துடைய சிஃபாத்துகள் வெளியாகுதுன்னு சொன்ன, அது எப்படி வெளியாகும்? ரசூலுல்லாஹ் மூலமா தான் வெளியாகும். மாஷா அல்லாஹ், எழுதி போய் போய் வட்டி போலவா சரி போய் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சிஃபாத்துகள் மாஷா ذات சிஃபாத் இஸ்மு முஸம்மா இதுடைய இஅதிபாராத்துகள் ذاتனா என்ன, சிஃபாத்னா என்ன, இஸ்முனா என்ன, முஸம்மானா என்ன, அதுடைய இஅதிபாராத்துகள் என்ன, இதை பற்றி எல்லாம் சில ஷேக்மார்கள் ஒன்று விளக்கிறது கிடையாது. சும்மா அவனுக்கு மொட்டையில் என்ன தரீக்கத்தனா என்ன, அதில் மாரிஃபா உயர்ந்த ஞானம் இருக்கும். அல்லாஹ் தான் முஹம்மத் இப்படி சொல்லிட்டா என்ன, இந்த முறையது ஒன்று இல்லாத இவருக்கு என்ன பெரிய ஞானம் கிடைச்சிட்ட மாதிரி. அட ஹமுக்கா முட்டால், அல்லாவை விட்டு முஹம்மதை பிரித்தாலும் குஃபர். எது? அல்லாவை விட்டு முஹம்மதை பிரித்தாலும் குஃபர் ஆகிடும். அல்லாஹ் முஹம்மது ஒன்னு சொன்னா ஷிர்க் ஆகிடும்.
புரியுதா? அல்லாஹ்வும் முஹம்மதும் ஒண்ணுனு சொன்னா ஷிர்க் ஆகிடும். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவுக்கு முகாலிஃபத்தான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவுக்கு முரண்பட்ட கொள்கை. அதே நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் விட்டு பிரித்தால் அது குஃப்ராகிடும். அல்லாஹ்வும் முஹம்மதும் ஒண்ணுனு சொன்னா ஷிர்க் ஆகிடும். அது லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு முகாலிஃபானது. அப்ப அல்லாஹ்வுடைய வஹ்தத் அங்க இருக்கணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை விட்டு பிரித்தால் அந்த குஃப்ர் ஆகிடும், ஈமான் போயிடும். இப்ப மாஷால்லாஹ் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ்ல தௌஹீத் இருக்குது, முஹம்மது ரசூலுல்லாஹ்ல ஈமான் இருக்குது. இத ரெண்டையும் முறைப்படி விளங்குறதுக்கு தான் முர்ஷிது ஷேக் வேணும். சையீதாயிரு, ஷேகாயிரு, யாராயிரு, சையீது சாதாத் சுல்தான் அவுலிய ஹாஜா முஹினுதீன் சிஷ்டி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நஜீபு தரஃபைன், பாப்பா வழியில ஹுசைனி சாதாத், உம்மா வழியில ஹசனி சாதாத், உம்மா சையீதா அவங்க தாய் சொல்லி விடுறாங்க, என் சலாத்த போய் சொல்லிட்டு ஹவுசல அழுத்துட்ட நீங்க முறையீதாவுங்க, சிஷ்யராவுங்க, பயாத்து செய்யுங்க, அவங்கள்ட ஹித்மத் தேடுங்க. அவங்கள்ட இருந்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ் யாரு ரசூல் யாருன்னு விளங்குங்க. யார் அனுப்புறா? ஹஜா நாயத்தர் உம்மா ஹஜா நாயத்தர் ஹவுசலால மாஷா அல்லாஹ் 40 நாள் கூட வச்சிருந்து தன்னுடைய எல்லா ஃபியூலாத்தையும் கொடுத்து ஹவுசலான திருவாக்கு கொடுத்தான். நல்வாக்கு ஹஜா நாயத்து ஹஜா, என்னுடைய எல்லா ஃபைசான் உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு உள்ள முர்ஷிது முரப்பி நைஷாபூர்ல ஹசரத் உஸ்மான் ஹாரூனி அல்லாஹ் பெரிய குத்துப் இருக்கிறான், அவங்களுக்கு போய் சலாத்தை சொல்லுங்க, அவங்களுக்கு போய் ஹிதுமத் தேடுங்க, அவங்களோட சுகபத்தில் ஹவுசலாலம் 40 நாள் மசால என் ஹாஜா நாயத்தை கூட வச்சு எல்லா அருளையும் கொடுத்து தன் எல்லா பேரருளுக்கும் ஹாஜா நாயத்தை ஹவுசல்லாலும் வாரிசாக்கி எங்க அனுப்புறாங்க? நைஷாபூருக்கு முர்ஷிது முரப்பிட்டு அனுப்புறாங்க. ஹாஜா முனு திஷ்டி மாஷால ஹாஜா உஸ்மான் ஹார்மோனிட்ட போய் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை ஹவுசல்லாலத்தை சலாத்தை அங்க போய் காணிக்கை ஆகிட்டு உஸ்மான ஹாருனி சர்க்கார 26 வருஷம் ஹிதுமத் எடுக்கிறாங்க. 26 வருஷம் ஹிதுமத் எடுக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இன்னைக்கு கோடான கோடி கோடி அல்லாஹ்வுடைய அடியார்களே மூமின்களாகவும் அவுளியாக்களாகவும் குத்துபுகளாகவும் குத்துபு அக்பராகவும் ஹவுசாகவும் இன்னைக்கு ஹாஜா தன்னுடைய கடை கருணை கண் தன்னுடைய அதாவது தன்னுடைய கிருபை கண் கடாட்ச பார்வையால் மாஷா தன் ஒரு நொடி பொழுது பார்வையால் சாதாரண மனிதன் என்ன அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய வழியாக மிகப்பெரிய குத்துபாக தன்னுடைய ஒரே கடாட்சிய பார்வை கொண்டு மாஷா அல்லாஹ் ஜாதிக்கிட்டு இருக்கிறாங்க. பலருக்கு என்னன்னு சொன்னா நம்ம செய்தா இருக்கிறோம், நமக்கு ஷேக் தேவையில்லை. அதல்ல, அது முட்டாள்தனமானது. ஹாஜா நாயத்தோட யாரு பக்கா செய்யுது? ஹவுசலாலத்தோட யாரு பக்கா செய்யுது? நஜிபு தரஃபைன் ஹவுசலாலம். அப்ப ஷேக் மூலமா விளங்குறது என்னங்க? முர்ஷித் எதுக்கு, ஷேக் எதுக்கு? ஷேக் மந்திரிச்சு விடுறதுக்கு அல்ல. ஷேக் எதுக்கு மாஷா அல்லாஹ்? முர்ஷிதுடைய சுகபத்துல ஈமானுடைய தௌலத்த ஹாசில் ஆக்கிறது. ஈமானுடைய தௌலத்தை ஹாசில் ஆக்குறது.
அப்ப ஈமானுடைய தௌலத் எங்க இருக்குது? ஷானே முஹம்மத் மாலுமாக்குது. ஈமான் தௌலத் எங்க இருக்குது? ஷானே முஹம்மத் மாலுமாக்குது இருக்குது. மாஷல்லா, அல்லாஹ் தபாரக் வதஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா குர்பானியத்தையும் மலக்குகள் எல்லாம் கண்டு பிரமிக்கக்கூடிய குர்பானியத்து, மலக்குகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு என்ன அதிர்ந்து போனார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்த குர்பான் செய்யறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில கடத்தும் போது, பூமியில படுக்க போடும் போது இஸ்மாயில் நபிய இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் மலக்குகள் எல்லாம் அதிர்ச்சி ஆயிட்டார். அப்படி உள்ள குர்பானியத்தை எல்லாம் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் ஹலீலா வச்சிருக்கிறான். பெரிய பாக்கியம், சாதாரண பாக்கியம் அல்ல. சித்ரத்துல் முன்தஹா, ஏழு வானத்துக்கு மேல உள்ள சித்ரத்துல் முன்தஹா, அர்ஷமும் அல்லாஹ்க்கு நேர கீழே உள்ள இடம். அந்த சித்ரத்துல் முன்தஹால மஸ்ஜித் மஹமூர் ஒன்னு இருக்குது. மஷால், அந்த மஸ்ஜித் மஹமூர்ல இருக்கிறாங்க யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் எங்க வச்சிருக்கான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த? ஏழு வானத்துக்கு மேல, அரசுக்கு நேர கீழே. அரசுக்கு நேர கீழே சித்ரத்துல் முன்தஹா, அந்த சித்ரத்துல் முன்தஹால பைத்துல் மஹமூர்ல அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த வச்சிருக்கான். இப்படி எல்லாம் அல்ல அவன் ஹலீலுக்கு எத்தனையோ அந்தஸ்தை கொடுத்தும் அவனுடைய அஸ்மா சிஃபாத்துடைய மலாஹிராத்துல ஹலீலுக்கு அல்ல இடம் கொடுக்கல. அஸ்மா சிஃபத்துடைய வெளிப்பாடுல அல்ல ஹலீலுக்கு இடம் கொடுக்கல. நசீஹத் மாஷால்லாஹ், என்ன இப்ப குருபாக்கள் எத்தனையோ பாக்குறாள் இருப்பாங்க மாஷா. நம்முடைய முரீதுங்களும் பார்ப்பாங்க, முரீது அல்லாத முஹிப்பின்னு பார்ப்பார். முஹிப்புக்கு மாஷால என்ன செய்யாது? சரியா மாலுமாகாது. அது முரீதா என்னதான் மாலுமாகும். காரணம் என்ன? முரீதுக்கு ஷேக்கட கல்பில் இருந்து என்ன இல்கா போக்கிட்டு இருக்கு மாஷால. முரீது ஜாஹிலா இருந்தாலும் இப்படி வாங்காது. முரீது ஜாஹிலா இருந்தாலும் முரீது ஜாஹிலா இருந்தாலும் முர்ஷிடு என்ன செய்வாங்க? அவங்களுடைய நசரை கொண்டு, பார்வையை கொண்டு அவனை தசுக்கிய தாக்கி, அவனை தர்பிய தாக்கி. ஒரு சின்ன குழந்தை பிறந்தவன என்ன, பிறந்த குழந்தை உண்மான்னு கூப்பிடல. அது பசி வரும்போது அல்லாஹ் என்ன செய்யறான்? தாய்க்கு உணர்த்துறதுக்காக அதை அல்லாஹ் அழுவ வைக்கிறான். அழுவும் போது தாய் புரிஞ்சுக்குது பிள்ளைக்கு பசிக்குது, உடனே தூக்கி பால் கொடுக்குது, அது அழுகை அடங்கிடுது. மாஷால்லாஹ், அது ஒரு ஆறு ஆறு மாசம் ஏழு மாசம் போக ஆரம்பிக்கும் போது தாய் ஒரு வாக்கு சொல்லித்தரான், படிச்சு கொடுக்குறான் மாஷ பிள்ளைக்கு. தாய் படிச்சு கொடுக்குறான். முதல் அது என்ன உம்மான்னு சொல்லும் போது ஊங்கும், பாப்பான்னு சொல்ல தெரியாம இருந்தாலும் மாஷால்லாஹ் என்ன அதை மெல்ல மெல்ல அதை சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து பழக்கணும். அதுக்கு மாஷால்லாஹ் எழுந்திருக்க முயற்சி பண்ணுது, ஆனால் தக்குன்னு விழுந்துருது கீழே. தாய் என்ன செய்யறான்? தூக்கி தன் விரலை கொடுத்து தூக்கி நிப்பாட்டி ரெண்டு ரெண்டு அடி தத்து தத்து எடுத்து, ரெண்டு அடி தத்து தத்து எடுத்து வைக்குது, ஆடி ஆடி எடுத்து வைக்குது மாஷால். பூத்தது கீழே விழுந்து தத்தி தத்தி நடந்தாலும் மாஷால தாய் கீழே உழுவ முடி உழுவாம இந்த பிள்ளையை பிடிச்சிக்கிறான், தாஜிக்கிறான் மாஷால. ஒரு நாக்கிசான
ஒரு குறைபாடு உள்ள புரிஞ்ச எழுந்திருச்சு கூட நிக்க முடியாத, தெரியாத, எப்படி நிக்கணும்னு தெரியாத, நிக்கிறதுக்கு இயலாத அந்த குழந்தைய அந்த தாய் தூக்கி நிப்பாட்டி காலை எடுத்து வைக்கிறதுக்கு எடுத்து விட்டு அது தத்தி தத்தி நடக்கும்போது கீழே விழுவாம அதை பிடிச்சி அதுக்கு என்ன ஸ்டெபிளைஸ் பண்ணி அது விரலை கொடுத்து இப்படியெல்லாம் மாஷால்லா ட்ரெயின் பண்ணி அந்த புள்ள மாஷால்லா என்ன உமா எங்கேயாவது கீழே விட்டுட்டு பேரை சொல்லி கூப்பிட்டா இந்த வரமான மான் என்ன புள்ள லைட்டிங் மின்னல் பிஜினி வேகத்துல என்ன புள்ள ஓடுற மாதிரி ஸ்பீடா ஓடுற மாதிரி தாய் ட்ரெயின் பண்ணிடுற மாஷா. அதாவது ஒரு நாக்கிசான ஒரு குறைபாடுள்ள ஒரு நிலையில எலும்பி கூட நிக்க தெரியாம இருந்த, காலை கூட எப்படி ஊண்டணும்னு தெரியாம இருந்த, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க தெரியாம இருந்த புள்ளைய ஓடுற அளவுக்கு இந்த தாய் எப்படி ட்ரைனிங் கொடுக்கிறாப்புளோ, தாப்பன் எப்படி ட்ரைனிங் கொடுக்கிறாப்புளையோ, அதுக்கு என்ன பொருள்? நாக்கிசான அந்த தெரியாத நிலை, அரபியில சொன்னா நாக்கிசான அறியாத தெரியாத குறைபாடு உள்ள, சாப்பிட தெரியாது தாய் என்ன மாசா தான் ஊட்டி விட்டு பிள்ளைக்கு. அப்புறம் முதல் முதல் என்ன கொஞ்சம் ஆள் உஷாராயிட்டா ஒரு தட்டையில சாப்பாடை போட்டு பிள்ளைக்கு மாசா கையால சாப்பிட வைக்கிறாப்புல, ட்ரைனிங் கொடுக்குறாப்புல. அதுக்கு சாப்பிட தெரியல, கன்னத்துல தடவும் மூக்கு சொறியும், இந்த கையை போடும் அந்த கையை போடும், அப்படி செய்யக்கூடாது பாப்பா அப்படி செய்ய, அன்போட மாசா என்ன ஒன்னு ஒன்றையும் சொல்லி சொல்லி மாசா தாய் தரபியத்து பண்றாப்புல, தாப்ப தரபியத்து பண்றாப்புல மாஷா. இப்படி தரபியத்து பண்றதுக்கு என்ன பொருள், என்ன பேர்? நாக்கிசான ஏதும் அறியாத நிலையில இருந்த அந்த குழந்தையை தன்னுடைய காரியத்தை தான் செய்து கொள்ளக்கூடிய நிலையில என்ன சர்வத்தையும் படிச்சு கொடுத்து அந்த குழந்தையை காமிலான நிலைக்கு உயர்த்தின அந்த தாயும் தாப்பனை குரான் என்ன சொல்றது, நான் குழந்தையா இருக்கும் போது எனக்கு ரப்பாக இருந்த என்னுடைய தாய் தாப்ப இருவர் மீது நீ கிருபை செய்வாயாக. எலும்பி நடக்க தெரியாம இருந்த என்ன ஓடுற அளவுக்கு எனக்கு ட்ரைனிங் கொடுத்த என் தந்தைக்கு, என் பாப்பாக்கு, எப்படி சாப்பிடணும்னு தெரியாம இருந்த எனக்கு மாஷால்லா என்ன கண்ணியமான முறையில பெரிய சபையில உட்கார்ந்து டீட்னஸா சாப்பிடறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த என் தாய், நின்ற இடத்துல மூத்திரம் மேஞ்சிருவான், இப்படி செய்யக்கூடாது மூத்திரம் வந்தா டாய்லெட் போறோம் சொல்லி என்ன எனக்கு படிச்சு கொடுத்து, யூரின் பாஸ் பண்ண இப்படி சுத்தம் பண்ணணுங்கிறது எனக்கு சொல்லி கொடுத்த என் தாய் யாரு? எனக்கு ரப்பர். யாரு சொல்லி தர்றா? அல்லாஹ் சொல்லி தரணும். ரப்பில் ஹக்குமா, உம்மா வாப்பா, உம்மா வாப்பாவும் நமக்கு எப்படி இந்த துனியா விஷயத்துல நாம எதுவுமே தெரியாம இந்த நிலையில நமக்கு துனியால வாழ்றதுக்கான எல்லா ட்ரைனிங் படிச்சு கொடுக்கறதுனால உம்மா வாப்பா கூட துனியால ரப்பா இருக்கிறாப்புலையோ, அது மாதிரி மாஷால்லா நம்முடைய தீனுடைய வாழ்க்கையில, நம்முடைய கபருடைய வாழ்க்கையில, நம்முடைய ஹஸ்ருடைய வாழ்க்கையில நம்முடைய ஷேக் மாஷால்லா ரப்பா இருக்கு. அதனாலதான் ஷேக்கும் முரப்பிங்கிற மாசம், முர்ஷிது முரப்பிங்கிற மாசம். ரப்பனா என்ன பொருள்? செய்ய நாக்கிஸ் அல தர்தி பாக்கி காமிலான ஷானுக்கு உருஜாக கூடிய ருபூபியத்தரிய மல்ஹருடைய சிஃபத்துக்கு பேர் என்ன? ரப்பு மாசம். பல தரிகாக்கள்ல முரீதாயிட்டு பயத்து வாங்கிட்டு என்ன ராத்திபுக்கு போங்க, இந்த அவராத போதுங்க, ஹல்காக்கு போங்க, இதெல்லாம் பறக்கத்து, இதெல்லாம் எப்படி ஏட்டுல சுரக்காவ படம் காட்டுறது,
ஆப்பிள் எப்படி இருக்கும் புக்கை திறந்து பாருங்க. ஏ ஃபார் ஆப்பிள், ஏ ஃபார் ஆப்பிள் என்ன, ஆப்பிள புஸ்தகத்துல காட்டுறது புரியுதா? அதல்ல மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் தௌலத்துல் அலிமான் சுல்தான் அவுலியா ஹாஜா முஹம்மது ஜிஷ்ணியுடைய ஃபைசான்ல ஹாஜா கரீம் நவாஜுடைய ஹசானத்துல் அஸ்ரார் நம்முடைய அருமை பாட்டினார் மூடல் மவாலி சையத் முகமது மௌலா ஜலாலி புகாரியுடைய நம்முடைய சிறுசிரா எப்படி ஏ ஃபார் ஆப்பிள் புக்கில் காட்டுறது அல்ல, ரியல் ஆப்பிள், இதுதான் ஆப்பிள் கொடுக்குற சிலசிலா இருக்கு, இதுதான் ஆப்பிள் மாஷா என்ன கொடுக்குற சிலசிலா மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹலீலியத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறார். ஹலீல் இப்ராஹிம் நபி அல்லாஹ் ஹலீல், அவங்கள குர்பானியது போல வேற எந்த நபி எந்த ரசூலும் எந்த உலுல் அஸ்மும் இப்ராஹிம் நபி போல குர்பான் செய்யல. அல்லாஹ் மட்டும் வாங்கல அந்த வேலை, ஏன்னா அவங்களால முடியாது. காரணம் என்ன, யார் எந்த நப்சும் அது சுமக்க முடியாத சுமையை அல்லாஹ் சுமத்த மாட்டான். அவ்வளவெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குர்பானியத்தை செய்த பொழுதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஹலீலுங்கிற தர்ஜாவை கொடுத்து சித்ரத்துல் முன்தஹால மஸ்ஜிதுல் மாமூர்ல அல்லாஹ் வச்சிருக்கான். மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி வச்சிருக்கிறான், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய ஷான்ல அவனோடு அல்லாஹ் அவன் ஹபீபை சேர்த்து வச்சு பார்க்கிறான். சிதரத்துல் முன்தஹால அல்ல, அரிசில அல்ல, குர்சில அல்ல, அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் கடந்து அதையெல்லாம் கடந்து எங்க அல்லாஹ் வச்சிருக்கிறான். மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப நாம என்ன ஒரு குர்ஆன் ஓதின சவாப உடனே ஹாசில் ஆகணும்னு சொன்னான். மொத்த குர்ஆன் ஷரீஃபையும் உடனே ஓதி ஃபாத்திஹால இருந்து சூரத்து நாசுரையிலையும் ஃபாத்திஹால இருந்து சூரத்து நாசுனா அல் பக்ரா சைகோலு தில்க ருசுலு அலிஃப் லாம் இருந்து எல்லாம் 30 ஜுசுவும் 114 சூரத்தும் ஓதுன நன்மையை உடனே நமக்கு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? நமக்கு என்ன சொல்லி தர்றாங்க, ஒரு தடவை ஃபாத்தியா சூரத்து ஒரு முறை ஃபாத்தியா சூரத்து சூரத்துல் ஃபாத்தியா ஒரு தடவை ஓதுனா என்ன முழு குர்ஆன் ஓதுன சவாபு உடனே கிடைச்சிடும். சூரத்துல் ஃபாத்தியா சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுன சவாபு எப்படி மொத்த குர்ஆன் ஒரு முறை ஃபாத்திஹா சூரத்து ஓதுனா மொத்த குர்ஆன் எத்தனை சூரத்து 114 மீதம் உள்ள 113 மீதம் உள்ள 113 சூரத்து ஷரீஃப் என்ன ஓதுன சவாபு உடனே கிடைக்குது. மாஷா ஃபாத்தியா சூரத்துடைய ஷரஃப் என்ன, ஒரு முறை ஒரு முறை ஓதிட்டா ஃபாத்தியா சூரத்
113 சூரத்தும் ஓதன சவாபு கிடைச்சிருது மாஷா. அப்ப முழு குரான் காமில 114 சூரத்து ஷரீஃபும் ஓதன சவாபு கிடைச்சிருது. எப்போ ஓதன ஃபாத்திய சூரத்து மாஷா அல்லாஹ். இந்த ஃபாத்திஹா சூரத்துல சூரத்துல் ஃபாத்திஹாவுல முதலாவது ஆயத் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம். بسم الله الرحمن الرحيم. بسم الله شريف. بسم الله صلى مهنا. بسم الله كأنه بير بسم الله. بسم الله صلى مه. إند كاريه ت. ورال ثورك نانو. أدل بركة تير كادم صلى الله حدث. يدو ليليو. பொண்டாட்டியோட படுக்க போனா கூட உடலுறவு செய்ய போனா கூட பிஸ்மி சொல்லணும். காரணம் என்ன? பிஸ்மி சொல்லாத உடலுறவுல ரஹமத்துடைய மலக்குகள் துஆ இருக்க மத்தது கேட்க வேணும். பொண்டாட்டியோட படுக்கிறதுக்கு பிஸ்மி சொல்லணும்னு சொன்னா மற்ற விஷயத்து கேட்க வேணும். எந்த காரியம் எடுத்தாலும் பிஸ்மி சொல்லி ஆகணும். அப்ப இந்த பஸ்மலா ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு பிஸ்மில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாது ஷரீஃபுடைய மௌலிதுல் கரீம் இப்பதான் மாஷா அல்லாஹ் ஹஜானாய் ஃபைல் கொண்டு ஸ்டார்ட் ஆகும். இவ்வளவு நேரம் தாரீஃப் சொன்ன மாஷா அல்லாஹ் இப்பதான் ஷானே ரசூல் பயான் ஸ்டார்ட் ஆகுது. மாஷா பஸ்மலா ஷரீஃபில் பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் பிஸ்மில்லாஹி அர் ரஹ்மான் அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு அந்த அல்லாஹ் எப்படி இருக்கிறான்? ரஹ்மானாக இருக்க ரஹ்மானாக இருக்க ரஹ்மானாக்கு மானம் என்ன? தமிழ்ல சொல்றாங்க சொல்லணும் பார்க்கும். அளவற்று அருளாளன் நிகரற்ற அன்புடையோ அது என்னது? நிகரற்ற அன்புடையவன் யாருக்கு எங்க விளக்கம் இல்லாம சும்மா சொல்றது? தேங்காய் எப்படி இருக்கும்? பூசணிக்க மாதிரி இருக்கும். கோகனட் தேங்காய் எப்படி இருக்கும்? பூசணிக்க மாதிரி இருக்கும். ஏன்னா தேங்காயும் பச்சையா இருக்கும், பூசணிக்காவும் பச்சையா இருக்கும். அதுல ஆனா பச்சையங்க மஞ்சள் இருக்கும் பூசணிக்காட்ட. விளங்குதா? தேங்காய் எப்படி இருக்கும்? தர்பூஸ் மாதிரி இருக்கும். தர்பூஸ் அது போல இருக்கும். ஆரஞ்சு பழம் எப்படி இருக்கும்? ஆப்பிள் பழம் சைஸுக்கு இருக்கும். அப்படி சொல்லிட்டு போற மாதிரி அளவற்று அருளாளன் அதுக்கு பொருள் என்ன? நிகரற்ற அன்புடையவன் யாருக்கு? எப்ப ரஹ்மானியத்துங்கிறது அல்லாத அடியார்கள் எல்லாத்துக்கும், ரஹீமியத்துங்கிறது எல்லாத்துக்கும் அல்ல. ரஹ்மானியத்துங்கிறது எல்லாருக்கும் உள்ளது, ரஹீமியத்துங்கிறது ஹுசூசன் ஹாசத்தன். ரஹீமியத்து யாருக்கு? ஒன்று மூமின்களுக்கு மட்டும். ரஹீமியத் யாருக்கு? மூமினியன்களுக்கு மட்டும். அது அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்யும். ஆமீன். ரஹ்மானியத் யாருக்கு? மாஷா அல்லாஹ் ஜமீ ஹலாயிகாத் எல்லா படைப்புகளுக்கும். ஸலவாத் சொல்லி போதீங்க. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சையிதினா முஹம்மதின்
وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. رحمانية رحيمية ما شاء الله. ها 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 رحمت العالمين صلى الله عليه وسلم. عظيم الشان عظيم الشان ما شاء الله. இந்த முபாரக்கான லைலத்து நூறுல ஹுசூர் கரீம் நவாஸ் ஃபைசான் மாஷா அல்லாஹ் இன்னைக்கு அல்லாஹ் படிக்க